இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகசிரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். மேஷம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் இங்குதான் சஞ்சாரம் செய்கின்றார். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் யாவுமே வெற்றியடையும். உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும். அதேபோல் உங்கள் ராசிக்கு 2 இடத்து அதிபதி சுக்கிரன் 4 இடம் செல்வதால் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். மேலும் சுபகாரியம் செய்யக்கூடிய அமைப்புகளும் கைகூடி உள்ளன. அதேபோல உங்கள் ராசிக்கு 3 இடத்து அதிபதியான புதனும் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் இருப்பதால் பூர்வ புண்ணிய பலன் கூடுகிறது. சூரிய பகவானுடன் சேர்ந்து அங்கு இருப்பதால் பிள்ளைகள் வழியில் நிம்மதி, சந்தோஷம் மற்றும் பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் கிடைக்க உங்களுக்கு அமோகமான காலமாகவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6 இடத்து அதிபதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் சஞ்சாரம் புகுவதால் கேட்ட இடங்களிலெல்லாம் கடன் உதவிகளும் கிடைக்கும். நோயின்றி வாழக்கூடிய அமைப்பும் தென்படுகிறது. உங்கள் ராசிக்கு 7 இடத்தை செவ்வாய் பார்வை செய்வதால் கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். 8 இடத்து அதிபதி உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் கொள்வதால் மனபயம், மனக்குழப்பங்களும் தீரும். இவையெல்லாம் குரு பகவானால் நிவர்த்தி அடையும். உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் குருவும் கேதுவும் கூடியிருப்பது மிகுந்த ராஜயோக பலனை தருவதாகவே அமைந்துள்ளது. உங்களுக்கு தந்தை வழியில் யோகமும் நிம்மதியும் அதேபோல தொலைதூர நல்ல செய்திகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் சனி பகவான் இருப்பதால் தொழில் நன்கு மேம்படும். மேம்பட்ட தொழில் செய்து அமோகமான விருத்தி அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 11 சந்திர பகவான் இருப்பது ஆரம்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்தாலும் கூட, அல்லது ஏதேனும் பாதகங்கள் இருந்தாலும் கூட, ஒரு 1-2 நாளைக்கு வரும். வரும் நாட்களில் நன்மையான பலனை அடையக்கூடிய அமைப்பும் உள்ளது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12 இடத்து அதிபதி குரு பகவான் 9 இடத்தில் இருப்பது தேவையற்ற செலவுகளை இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். இனி தேதி வாரியாக பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திர ஸ்தானத்திலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். 1 மிகவும் யோகமான நாள். 2 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் திடீர் லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நீங்கள் பெறக்கூடும். 3 தனவரவு மற்றும் தந்தையாரால் யோகம் மற்றும் தொலைதூரத்தில் இருந்து நன்மையான செய்திகளும் கிடைக்கும்.
நான்காம் தேதி நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடியதாக அமையும். கடன் கேட்டால் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். திடீரென நோய்வாய்ப்படவும் வாய்ப்புகள் உள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஐந்தாம் தேதி சந்திரமங்கள யோகத்தை பெறுகிறீர்கள். ஆகவே கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். தாயாரால் மிகுந்த ஆதாயம் அடையக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது. அடுத்ததாக ஆறாம் தேதி அசுபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதால் சந்திரமங்கள யோகம் ஏற்படுகிறது. மேலும் 6, 7, 8 தேதிகளுமே உங்களுக்கு மிகுந்த யோகமான காலமாகவே இருக்கிறது. சந்திரமங்கள யோகத்தோடு மற்றும் உங்கள் ராசி செவ்வாயோடு கூடுகிற நேரமாக இருப்பதால் இந்த 3 நாட்களும் மிகுந்த யோகமான காலமாகவே உள்ளது. இந்த 3 நாட்களுமே நீங்கள் சுபகாரிய முடிவுகள் எடுக்கலாம், புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். ஆகவே மிகுந்த யோகமான காலம் இது. இந்த 3 நாட்களில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிகுந்த நற்பலனை தரக்கூடியதாகவே அமையும். 9ஆம் தேதி திடீர் பணவரவு மற்றும் தாயார் வகையில் சந்தோஷம், வண்டி வாகனங்களால் யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும். 10ஆம் தேதி கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கவனமாக இருங்க, நிதானமாக பேசுங்க. மேலும் நிலம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட மிகவும் உகந்த நாள். 11ஆம் தேதி மிகுந்த அலைச்சல்களை தரக்கூடிய நாளாக அமையும். உங்களது ராகுவோடு அன்று சந்திர பகவான் கூடுவதால் தேவையற்ற பயம், சிறு சிறு போராட்டங்கள் அலைச்சலோடு சந்திக்க வேண்டியதாய் இருக்கும். 12ஆம் தேதி உங்கள் மனம் அமைதியடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் வருவதால் உங்களின் தொழில் மேம்படும். மேலும் பல லாபங்களையும் பெறக்கூடும் நீங்கள். 14ஆம் தேதி அமோகமான நிலைமையே இருக்கக்கூடும். தாய்மாமன் மற்றும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். 15ஆம் தேதி சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்படுவதால் பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தேவையற்ற குழப்பம், பயம் போன்றவைகளை தவிர்த்து கொள்ளலாம். 16ஆம் தேதி காதலில் வெற்றியடையக்கூடிய நாளாக இருக்கும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். 17ஆம் தேதி சில விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக 17, 18, 19 இந்த 3 நாட்களும் அமைந்துள்ளது. இந்த 3 நாட்களும் எதிரி ஸ்தானமும் நோய் ஸ்தானமும் வலுப்பெற்று இருப்பதால் மிகுந்த கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். 20ஆம் தேதி மனக்குழப்பம் நீங்கி உற்சாகம் பெற்றவராய் திகழ்வீர்கள். 21ஆம் தேதி உங்களுக்கு யோகமான நாள். பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாளாக அமையும். 22ஆம் தேதி பாம்பு ஒரு சிலருக்கு கனவில் வரலாம். அதுபோல் வந்தால் நீங்கள் உடனடியாக நாக தேவதையை வழிபடுங்கள். 23ஆம் தேதி நட்சத்திரக்காரகன் நன்மையாக இருப்பதால் திடீர் பண வரவு வர வாய்ப்புகள் உள்ளது. மேலும் 24, 25, 26 தேதி இந்த 3 நாட்களும் அமோகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். மிகவும் யோகமான காலமாகவே இருக்கிறது. தொட்டது துலங்கும் நாள். 27, 28ஆம் தேதிகளில் தொழிலில் மேம்படுவீர்கள். புதிய தொழில் தொடங்கவும் வாய்ப்புகள் உள்ளது. 29 மற்றும் 30ஆம் தேதி உங்களுக்கு மீண்டும் 11ஆம் இடத்திலேயே சந்திரன் வருவதால் யோகமான காலமாகவே உள்ளது. ஆக இந்த மாதத்தின் 1, 2, 3ஆம் தேதிகளிலும் மேலும் 28, 29, 30 ஆகிய தேதிகளும் மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகமான காலமாக இருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு.
உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 21, 22 மற்றும் 23 நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.